ഹായ് ഫ്രണ്ട്സ്, നമ്മുടെ വെള്ളം എല്ലാം വന്ന് കരുതായിട്ട് കരുതായി ഇപ്പോൾ നോയ് താക്കമുണ്ട്. അത് ഫ്രണ്ട്സ്, അത് വന്നിട്ട് നമ്മുടെ എല്ലാ കരുകൾ എല്ലാത്തെയും വന്ന് മഞ്ഞളാക്കുത്. അത് വന്നിട്ട് ഇപ്പോൾ ഉറത്തിലെ ഉള്ള പ്രച്ചനയാ അല്ലെ നോയാണ് വന്ന് തെരിയല്ലേ. ആനാ ഇത് വന്ന് കട്ടായം വന്ന് നോയാത്താൻ ഇരിക്ക വേണം. ഏണ്ടാ ഉറം എറിഞ്ചും അത് ഇപ്പം ഇണ്ടളവുക്ക് വന്ന് മഞ്ഞളാ ഇരിക്കാതെ മറ്റേത് ഇത് വന്ന് എരിപ്പന്ത നോയ് എന്ന് ചൊല്ലുവാങ്ക. ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வலக்கை பக்கம் வந்து நல்லா பச்சையாக இருக்குது வயல். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்குது. இது வந்து இவ்வளவு கெதியில் வந்து மஞ்சளாக போய் இப்படி வந்து வெள்ளம் வந்து ஒரு நாளும் வந்து பழுக்காது. இதோ நோய் தாக்கத்தாலான் அதாவது நெருப்பு பந்தம் என்று சொல்லுவாங்க, அந்த நோய் தாக்கத்தாலான் வந்து அப்படியே மஞ்சளாக போயிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும், இங்கே பக்கம் பச்சை, இங்கே பக்கம் மஞ்சள். இது ஒரு வித்தியாசமான நோயாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுகளுக்கு அந்த எண்ணெய் என்ன அடித்தாலும் சரியாகுமோ தெரியல, ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏ அதனால் இந்த வயல் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான மஞ்சளாக இருக்கு. மஞ்சள் போய் அதாவது இந்த வெள்ளாமை வந்து வயல் நல்லா விளைஞ்சு பிறகுவாத மஞ்சள் அது இல்லை. இது வந்து ஒரு நோய் தாக்கத்தாலான் இந்த மஞ்சள் வந்து உண்டாயிருக்கு. வாங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபங்கை அட்டாக் உண்டு, அதாவது ஃபங்கஸ். இது வந்து மக்னிபொத்தோ கிரைசியா என்ற பங்கை தான் இதை வந்து அட்டாக் பண்ணுது. இது வந்து நெல்லிட வந்து எல்லா வளர்ச்சி படிநிலையிலையும் வந்து தாக்கும் ஒரு நோய். இது ஆரம்ப நிலையில் வந்து இலை வந்து ஊதா கலந்த பச்சை நிறத்தில் தோன்றும், பிறகு நீல வடிவில் தோன்றும், பிறகு கடைசியில் வந்துட்டு சாம்பல் நிறமாக போய் இப்போதைய கடைசியில் வந்து பழுப்பு நிற உரங்களை கொண்டு வந்து காணப்படும். இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னா காற்றின் மூலம் பரவுது. இந்த நோய்க்குரிய மருந்து அமிஸ்டர் டப்புன்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து பாருங்க, வந்து அந்த அதில் வந்து ஃபோட்டோவில் இருக்குது. மற்றது ஃபூஜிவான் அந்த மருந்தும் இருக்குது. மற்றது வந்துட்டு கசுக மைசின் மூன்று வீதம் ரெண்டும் ஒரு போத்தில் அடிச்சிருப்பாங்க பாருங்க. இது நீங்கள் வந்து கடைகள்லேயும் இப்படியான மருந்துகள் வந்து விற்கிறாங்க. மற்றது ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த மருந்தை வந்து வாங்கலாம்.